ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஸ்தாதி என் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழில் பகுதி ஈயில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும். ஸோ அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நான் பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி சிசு செல்லப்பா, தருமு சிவராமோ, ஸோ இவங்கள பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். ஸோ எழுத்து அப்படின்ற இதழை ஸ்டார்ட் பண்ணி தமிழ் இலக்கியத்துக்கு இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிசு செல்லப்பா அவர்கள். ஸோ அவர் நடத்தின இதழ் தான் எனது எழுத்து அப்படின்னு பார்த்துருப்போம். சிற்பி அப்படின்னு பார்த்தோன்னா, சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர் வந்து நிலவு பூ, அப்புறம் வந்து நிறைய ஒளிப்பறவை அப்படின்ற மாதிரி சில நூல்கள் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதெல்லாம் அவருடைய ஃபேமஸான நூல்கள். அண்ட் தென் நாபிச்சமூர்த்தி, தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மு மேத்தாக்கு 2006 சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த நூலுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. ஸோ இந்த நூலுக்காக 2006 மு மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ எழுத்து என்ற இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சிசு செல்லப்பா அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜீவன் அம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜீவன் அம்சம் அப்படின்றது யாரோட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா, சிசு செல்லப்பா அவர்களுடையது. ஸோ அண்ட் தென் மற்ற ஆப்ஷனில் உள்ள ரைட்டர்ஸை பார்க்கலாம். ஜெயகாந்தன், ஸோ ஜெயகாந்தன் ஒரு நல்ல எழுத்தாளர். ஸோ அவருக்கு வந்து ஞானபீட விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஞானபீட விருது பெற்ற 2வது தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயகாந்தன் அவர்கள். அதாவது ஞானபீட விருது எதற்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் இலக்கியத்தில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருதாக ஞானபீட விருது வந்து கருதப்படுகிறது. ஸோ அந்த விருதை வாங்கின 2வது தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெயகாந்தன் அவர்கள். அண்ட் தென் புதுமை பித்தன், சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன, அதாவது இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சோ விருதாச்சலம். ஸோ அலவள்ளியப்பா நம்மளுக்கு தெரியும், குழந்தை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார், அலவள்ளியப்பா அவர்கள். ஸோ ஜீவன் அம்சம் என்ற நூலை எழுதியவர் சிசு செல்லப்பா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுதந்திர தாகம் எனும் புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்திற்கு 2001 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சிசு செல்லப்பா அவர்கள். ஸோ அண்ட் தென் சி மணி வந்து ஒரு சிற்றிதழ் வந்து நடத்தியிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நடை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சி பழனிசாமி. ஸோ அவர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, சி மணி அப்படின்னு வந்து புனைப்பெயரில் வந்து அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம், சுதந்திர தாகம் 2001 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கும். ஆங்கில முகம், ஜீவன் அம்சம் அவருடையது தான். ஸோ அதெல்லாமே அவருடைய நூல்கள். ஸோ அதில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது எது அப்படின்னு பார்த்தோன்னா, சுதந்திர தாகம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நூலாசிரியர் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார், சிசு செல்லப்பா. ஸோ சிசு செல்லப்பாவோட நூல் எது, எழுத்து. பிஎஸ் ராமையா, நட்சத்திர குழந்தைகள், அசோகமித்ரன், அப்பாவின் சிநேகிதர். ஸோ அப்பாவின் சிநேகிதருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க 1996. அண்ட் தென் நான் பார்த்தசாரதி, அவர் வந்து வளம்புரி சங்கு அப்படின்றத எழுதியிருப்பார். அண்ட் தென் இவருடைய இன்னொன்று ஃபேமஸானது என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, குறிஞ்சி மலர். அண்ட் தென் இவருடைய நூலுக்கும் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, சமுதாய வீதிக்கு சாகித்ய அகாடமி விருது 1971 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆசிரியர் யார், நான் பார்த்தசாரதி அவர்கள். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்சு மூலம் காரியாசன். ஸோ சிறுபஞ்சு மூலம் 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதனுடைய ஆசிரியர் யார், காரியாசன் அவர்கள். ஞானரதம் அப்படின்றது பாரதியார் அவர்கள் எழுதிய உரைநடை நூல் அப்படி தான். ஞானரதம், சந்திரிகையின் கதை, ஸோ இதெல்லாமே அவர் எழுதினது. அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்து அப்படின்றது சிசு செல்லப்பா அவர்களுடைய தொடர்புடைய இதழ். அண்ட் தென் குயில் பாட்டை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாரதியார் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். பட் என்ன கொடுத்துருக்காங்க, கண்ணதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுதான் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மேட்ச் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சூரியகாந்தி யார் எழுதியிருப்பா? நான் காமராசன் அவர்களுடையது, கருப்பு மலர்களும் அவருடையது தான். அண்ட் தென் ஞானரதம் பாரதியார், எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு என்னன்னு கொடுத்துருக்காங்க பாரதிதாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குயில் பாட்டை யார் எழுதுனா பாரதியார் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். பாரதிதாசன் குயில் அப்படின்ற இதழை தான் நடத்தியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த க்வெஸ்சனுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர். ஸோ வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சீசு செல்லப்பா அவர்கள். ஸோ அவர் வந்து எதை கருப்பொருளாக வச்சு எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டை கருப்பொருளாக வைத்து எழுதப்பட்ட ஒரு நூல் தான், ஒரு நாவல் தான் எது, வாடிவாசல். ஸோ அதனுடைய ஆசிரியர் சீசு செல்லப்பா அவர்கள். நெக்ஸ்ட்டு திருவீக்க, திருவீக்கன்னு பார்த்தோன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ் தென்றல் திருவீக்க அவர்கள். வேவேசு ஐயர், வேவேசுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வரகநேரி வேங்கடேச சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் தான் தமிழோட முதல் சிறுகதையின் ஆசிரியர். தமிழின் முதல் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேவேசு ஐயர் அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொருந்தாத இணையை கண்டறி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, சிறுபஞ்சம் மூலம் காரியாசன், கரெக்டு தான். எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதியார். பட் ஞானரதம், ஞானரதம் அப்படின்றது பாரதியோடது, பட் என்னன்னு கொடுத்துருக்காங்க கல்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கல்கி ஒரு புதினம் வந்து ஒன்று எழுதியிருப்பாங்க, தியாக பூமி அப்படின்ற புதினம். கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய அவருடைய இயற்பெயர் தான் என்னது, கிருஷ்ணமூர்த்தி. ஸோ அவருடைய ஃபேமஸ் இன்னொரு நூல் என்னது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பொன்னியின் செல்வன். ஸோ இங்கே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாத ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, ஞானரதம் கல்கி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர். ஸோ இது எல்லாத்தையுமே உத்திகளாக வைத்து கவிதை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தருமு சிவராமு அவர்கள். ஸோ இவர் வந்து நிறைய புனை பெயரில் வந்து எழுதியிருப்பார், பிரம்மில், அப்புறம் வந்து அரூப் சிவராம், அண்ட் தென் பானுச்சந்திரன். ஸோ இந்த பெயர்லலாம் அவர் வந்து என்ன எழுதியிருப்பார், நூல்கள் வந்து எழுதியிருப்பார். ஒரிஜினல் நேம் என்ன, தருமு சிவராமு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர். ஸோ க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணுங்கள். எழுத்து இதழ் யாரோடையது, சீசு செல்லப்பா அவர்களுடையது. ஸோ அந்த இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோன்னா தருமு சிவராமு அவர்கள். ஸோ அவரை வந்து என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா படிம கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார், தருமு சிவராமு அவர்கள். ஸோ எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் தருமு சிவராமு அவர்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிறந்த படிம கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார். ஸோ நான் இப்போ தான் சொன்னேன் பிரமிழில் தான் என்னன்னு சொல்லுவோம், படிம கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். பிரமிழ் யார், தருமு சிவராமு. ஸோ அவர் தான் பிரமிழ் அப்படின்ற பேரில் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவர்களுள் ஒருவர் இலங்கையில் பிறந்த தமிழ் கவிஞர். ஸோ இலங்கையில் பிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இலங்கையில் யார் பிறந்திருப்பா அப்படின்னு பார்த்தோன்னா தருமு சிவராமு அவர்கள். ஸோ அவர் தான் இலங்கையில் வந்து பிறந்திருப்பார். அண்ட் தென் சி மணி அவர்கள் வந்து சேலத்தை சேர்ந்தவர், தேவதேவன் அப்படின்றவங்க தூத்துக்குடியை சார்ந்த ஒரு நபர், அண்ட் தென் பசுவையா அப்படின்றவங்க நாகர்கோவிலை சேர்ந்த ஒரு நபர். ஸோ இலங்கையில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தருமு சிவராமு, பிரமிழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பசுவையா என்னும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பசுவையா அப்படின்ற புனைப்பெயரில், அப்போ அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுந்தர ராமசாமி. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி. ஸோ இவர் வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து எழுதியிருப்பார், எக்ஸாம்பிளுக்கு செம்மீன், அப்புறம் வந்து தோட்டியின் மகன். ஸோ இதெல்லாம் அவருடைய முக்கியமான மொழிபெயர்ப்பு நூல்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பசுவையா என்ற பெயர் கொண்ட நான்கு இலக்கிய படைப்பாளிகளில் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் யார், சுந்தர ராமசுவாமி அவர்கள். அண்ட் தென் ஜெயகாந்தன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வந்து நிறைய நாவல்கள், குறு நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா பிரம்ம உபதேசம், அப்புறம் வந்து கைவிலங்கு, யாருக்காக அழுதான், பாரிசுக்கு போ. ஸோ அதெல்லாம் அவருடைய ஃபேமஸான குறு நாவல்கள் மற்றும் நாவல்கள்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர். ஸோ வானம்பாடி இயக்கத்தில் ஒருவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிற்பி அவர்கள். அண்ட் தென் இதில் வைரமுத்துவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஐம்பூதங்கள் பற்றி ரீசெண்டாக ஒரு புக்கு கூட அவர் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அது குறித்து வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த புக்கோட நேம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான விடையை தேர்வு செய்க, மேட்ச் பண்ணலாம். ஸோ நாவல் பழம் அப்படின்றது யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா நா காமராசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். நந்தவன நாட்கள் அப்படின்றது மேத்தா அவர்களுடையது. நிலவுப்பூ சிற்பி. ஊமை வெயில் அப்படின்றது ஈரோடு தமிழ் அன்பன். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 2143. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற பரிசு பெற்ற நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிராமத்து நதி அப்படின்றது தான் கவிஞர் சிற்பியோட சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். ஸோ எந்த ஆண்டு பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2002 வந்து பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொறுத்துக வீரகாவியம். வீரகாவியம் யாருடையது? முடியரசன் அவர்களுடையது. அண்ட் தென் இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை அப்படின்றது சிற்பி பாலசுப்ரமணியம். இன்னொன்று சர்ப்பயாகம் கூட எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் அவருடைய நூல் தான். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள். சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா நா காமராசனுடையது. ஸோ அவருடைய இன்னொன்று என்னன்னு பார்த்தோன்னா தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். ஸோ அதுவும் அவர் எழுதின ஒரு நூல் தான். ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 4321. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பொறுத்துக நூல் நூலாசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சாலை இளந்திரையன் அவருடைய நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா புரட்சி முழக்கம். சிற்பி சிரித்த முத்துக்கள். ஆலந்தூர் மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில். அப்துல் ரஹ்மான் நேயர் விருப்பம். பால் வீதி சுட்டு விரல். ஸோ இதெல்லாமே யாருடையது? அப்துல் ரஹ்மானுடையது. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 4312. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். அதாவது மலையாள மொழியில் ஒரு நபர் வந்து எழுதியிருப்பாங்க, யார் அப்படின்னு பார்த்தோன்னா லலிதாம்பிகா. அதாவது அந்தர்ஜானம் லலிதாம்பிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து மலையாள மொழியில் எழுதியிருக்க ஒரு நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா அக்னி சாட்சி. ஸோ இதை வந்து தமிழில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதே பேரில் அக்னி சாட்சி அப்படின்ற பேரில் மொழிபெயர்த்து அதற்கு வந்து சாகித்ய அகாடமி பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2000 ஆண்டில். ஸோ அந்த பரிசு பெற்ற நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸோ சாகித்ய அகாடமி விருது வந்து நம்ம தமிழ் எழுத்தாளர்கள் மட்டும் படிக்காமல் மொழிபெயர்ப்பதற்கான அந்த நூல்களை பற்றியும் தெரிஞ்சுச்சுக்கிறது எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 3 நபர்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.